இன்னைக்கு கிராமத்து கைமணம் நிகழ்ச்சியில் வீட்லேயே சுக்கு மல்லி காஃபி தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக நான் நாட்டு சக்கரையை பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு பதிலாக நாம் பனவளத்தையும் பயன்படுத்தலாம். தனியா வந்து ஒரு 100 கிராம் தனியா எடுத்து வச்சுருக்கிறேன். சுக்கு வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா நுணுக்கி முடிஞ்ச வரைக்கும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மூணுத்தையும் வந்து தனித்தனியாக வந்து வெறும் கடாயில் வறுத்துட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி அது கூட இந்த நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி நாம் இந்த சுக்குமல்லி காஃபி தூளை ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடான உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற தனியாவை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும், காந்தாமல். நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நல்லா தனியாவோட வாசனை கமகமன் வருது. நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை வந்து தனியாக ஒரு வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து கொட்டிக்கலாம். அதே கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற சுக்கை சேர்த்துக்கலாம். சுக்கை சேர்த்து காந்தாமல் வறுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக காந்துடும். கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும். நல்லா கமகமன் சுக்குனோட வாசனை வருது. இதை வந்து ரொம்ப பவுடராக நம்ம பண்ண முடியாது. என்ன தான் நசுக்குனாலும் கொஞ்சம் இது வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. சுக்குனோட வாசனை கமகமன் வருது. இது மாதிரி நம்ம இந்த கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதையும் வந்து அந்த அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து நாம் அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சுக்கு ஏலக்காயெலாம் வந்து ஜீரண சக்தி கொடுக்கும் உடம்புக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த சுக்கு மல்லி காஃபி குடிக்கும் பொழுது நல்ல ஜீரணமாகும், நல்ல பசி எடுக்கும் நம்மளுக்கு. இந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தியிருக்கிறதால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல இன்க்ரீடியன்ஸு. பாருங்கள், ஏலக்காய் நல்லா வறுக்க வறுக்க நல்லா வாசனை வருது. ஏலக்காயோட வாசனையும் உங்களுக்கு கமகமன் இருக்கு. அரைச்ச உடனே சூப்பராக இருக்கும் இந்த வாசனை. நல்லா வெடிச்சு வருது பாருங்க. வருந்த உடனே ஏலக்காய் வறுபட்டுருச்சு. ஏலக்காவும் இதே நாம் அதே தட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஆற வச்சு எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கமகமன் வாசனை வருது. பாருங்கள் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், சுக்குலாம் கூட நல்லா மசிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதில் போட்டது இப்போ நாம் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு இதை வந்து நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு நாட்டு சர்க்கரையோட. சூப்பராக கம கமனே வீடே மணக்குதுங்க. சுக்குமல்லி காஃபியோட வாசனை அப்படி தூக்குது, வீடே மணக்குது. நல்லா சளி பிடிச்சிருந்ததா கூட இது வந்து கோல்டு சீசனு, இப்போ வந்து பனி அதிகமாக இருக்குது. இந்த சீசனில் வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும், தொண்டையெல்லாம் வந்து கரகரன் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த சுக்குமல்லி காஃபி தூள் போட்டு நாம் காலையில் நைட்டு குடித்தோம்னா நல்ல தூக்கமும் வரும், நல்லா டைஜஷனாகவும் தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக கம கமன்னு சுக்குமல்லி காஃபி தூள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு, சுக்குமல்லி காஃபி தூள் கடையில் வாங்காமல் நீங்களும் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்துங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்பத்திக்கப்போ நம்ம பயன்படுத்துறதால கமகமன் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை வந்து எப்படி வந்து நாம் சுக்குமல்லி காஃபி போடுறதுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு காஃபி பாத்திரம் வச்சு, அந்த காஃபி பாத்திரத்தில் நான் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து 2 பேருக்கு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகணும். சூடான உடனே நாம் இந்த சுக்குமல்லி காஃபி தூளை 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. தண்ணி நல்லா சூடாகுது. இந்த நேரத்தில் நாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த சுக்குமல்லி காஃபி தூளை 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்த உடனே வடிகட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்லேயே வந்து சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து நல்லா எல்லா சாரும் அதில் இறங்கும், எல்லா ஃப்ளேவரும் இறங்கும். சுக்குனோட ஃப்ளேவரு, தனியாவோட ஃப்ளேவரு எல்லாமே சேர்ந்து இறங்கி சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டிருக்கிறதால பொங்கும், சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுக்குமல்லி காஃபி தூள். இதை நம்ம வடிகட்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சுவையான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க சுட சுட நீங்கள் இதே மாதிரி வீட்லேயே சுக்குமல்லி காஃபி தூள் ரெடி பண்ணி இதே மாதிரி காஃபி போட்டு நீங்களும் குடித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.